விண்ணிலம் மண்ணிலம் உலகங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் பேசும் நாளில் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் திருச்சி கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமர்ஸ் சாம்பியன்ஸ் தமிழ் வருஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்றது தான் இப்போது எல்லாமே. டுவெல்த் எக்ஸாம் முடிச்சு எல்லா ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து என்ன காலேஜ்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கான எல்லா மேக்ஸிமம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேஷன் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபேஷன் வேர்ல்டுன்றது ஒரு வேறு லெவலில் இருக்குது இப்போது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இப்போது. நிறைய பேத்துக்கு வந்து அது படிக்கணும்னு ஆசை நிறையா இருக்குது. ஸோ அது எங்கே படிக்கலாம் அப்படின்ற கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, NIFT. அதான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து 1986 வந்து இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து சென்ட்ரல் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அண்டு இது யார் கீழே ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே தான் இது ஃபுல்லாக வந்து கவர்னன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதை டோட்டலாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டுமே 16 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் நமக்கு வந்து NIFT இருக்குது. ஸோ இதில் வந்து 3 லெவலாக வந்து குரூப் இது டிகிரி வச்சுருக்காங்க. யூஜியில் வச்சுருக்காங்க, பிஜி வச்சுருக்காங்க, டாக்டரேட், இது மூணுமே வச்சுருக்காங்க. யூஜியில் பார்த்திங்கன்னா 2 டிகிரியும் இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் B.Des அப்படின்றாங்க, இன்னொன்று வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி தான் உள்ளே போகணும். 12th முடித்தோன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவங்க டிகிரி இவங்க வந்து படிக்கிறதுக்கு உங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜி. பிஜியில் பார்த்திங்கன்னா வந்து M.Des, மாஸ்டர் ஆஃப் டிசைனிங் அண்ட் M.F. டெக்னாலஜி, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டும் இருக்குது. நீங்கள் இது யூஜி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் டைரெக்டாக பிஜி பண்ணலாம். டாக்டரேட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 23க்கு உள்ளார இருக்கணும். 23 தான் மேக்ஸிமம். அண்டு இந்த பேக்வர்ட் கேஸ் அண்டு SC ST வந்து +5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 27-28 வரையும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரியாக 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதை வச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். கம்பல்சரியாக இதை படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் போக முடியும். இல்லைனா நீங்கள் வந்து எந்த குரூப், காமர்ஸ் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த குரூப் எடுத்தாலும் பேச்சுலர் ஆஃப் டிசைனிங்குள்ளே நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 4 லெவல் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து CAT, க்ரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்னு வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு கிடைக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாபிக் இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க. ஒரு அதை வந்து நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக அதை மாற்றுறீங்க, ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதை எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த 3 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா GATல பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் இருக்கும். GK, ஆட்டிடியூடு, குவாலிட்டிவ் டெஸ்ட்டு, இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், இங்கிலீஷ்குள்ளே நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபேஷன்றது வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறதுனால இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கணும். அண்டு வெளியவும் நேஷனல் விட்டு வெளியவும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நீங்கள் வந்து இந்த ஃபேஷன் இருக்கனால நீங்கள் வந்து அதுக்காக ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ 3rd லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் டெஸ்ட்டு. இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட் என்னென்னா, அவங்க ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு மாடல், ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபேஷனேட்டாக மாற்றுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. ஸோ அதை நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் டைம் தராங்க. அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு சின்ன கிராஃப்டை வந்து எவ்வளோ சூப்பராக மாற்றுறீங்கன்றதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது 4th லெவல். இந்த 4th லெவல் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் இதுக்குள்ளே போயிடலாம், டிகிரி படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த 4th லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். குரூப் எல்லாமே வந்து அவங்க ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ க்ரியேட்டிவ் என்ன பண்ணலாம் இது மாதிரி அப்படின்ட்டு ஃபுல்லாக குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 லெவலில் க்ராஸ் பண்ணிட்டிங்கன்னா இதான் இந்த 4 லெவல் தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த 4 லெவலில் க்ராஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டுடலாம் யூஜி டிகிரிக்கு. இந்த யூஜி டிகிரி முடித்தோன்னா நீங்கள் டைரெக்டாக பிஜி முடிக்கலாம். அண்டு இவங்களோட சேல்ரி மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NIFT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ, அவங்களே பிளேஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மினிமம் சேல்ரி 1 இயருக்கு 5 லேக் தராங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 இயருக்கு 5 லேக். நீங்கள் இங்கே பார்த்தோன்னே ஆ அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே 1 மந்த்துக்கு 5 லேக் கிடையாது, 1 இயருக்கு 5 லேக். அப்புறம் எதுவும் தப்பாக சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ தராங்கன்னா, நம்ம இந்தியாக்குள்ளே சொல்கிறேன், நம்ம இந்தியாக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 இயருக்கு 5 லேக். இதே மாதிரி
அப்படியே மேக்ஸிமம் போக போக நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மேக்ஸிமம் 15 lakh வரையும் தராங்க ஒன் இயருக்கு. ஸோ ஏன்னா இந்த அந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ பெருசு. இது ஃபேஷன் வேர்ல்டுன்றது வேற மாதிரி. இப்போ ஏன்னா வர வர அவங்க எல்லாமே வந்து கிழிஞ்ச பேண்ட்டை வந்து ஃபேஷன் சொல்கிறனால க்ரியேட்டிவிட்டி வந்து எல்லாத்துக்கும் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. பிச்சு கூறிய பிச்சுக்கிட்டு போதுன்றாங்களே அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து போக போக இன்னும் ஃபேஷன் வந்து வேறு லெவலில் போகும். அதனால் அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. சரி ஓகே, இந்தியாவுக்குள்ளே இருந்தால் இப்படி நான் அப்ராட் மாதிரி போனேன்னா எவ்வளோ எனக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமமாக வந்து 1 இயருக்கு 10 lakh உங்களுக்கு கிடைக்குது. 1 இயருக்கு 10 lakh மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 lakh+ கொடுக்குறாங்க. அது நீங்கள் கிடைக்கிற கம்பெனியை பொறுத்திருக்கு. ஆனால் அப்ராட் போனாலே மினிமம் உங்களுக்கு 10 lakh தராங்க, மேக்ஸிமம் 40 lakh மேலேயே தருவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது நம்ம ஸ்கில்லு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்கில் ஒன்று இருக்கணும். க்ரியேட்டிவ் தான் இங்கே பேசிக்கே உங்களுக்கு, க்ரியேட்டிவ் தான். ஸோ நான் இந்த பாட்டை பார்த்தோன்னா இதை எப்படி நான் க்ரியேட்டிவாக மாற்றணும், சும்மா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கோம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நான் க்ரியேட்டிவாக மாற்றணும், அங்கே ஒரு டால் உட்கார்ற மாதிரி வச்சிடலாம், அது மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக மாற்றுறோம்ல, அந்த க்ரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது இருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம ஃபேஷனில் நல்லா போயிட்டுருக்கலாம். இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஃபேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர்லாம் நம்ம டிசைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோரல் டிசைன், கோரல் ட்ரா இது மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லேயே டிசைனிங் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். பேசிக் நம்ம படிக்கிறது வந்து ஃபோட்டோஷாப் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு டிசைனிங்கில். அடுத்தது வந்து கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிக்கணும். இந்த கலரை வச்சு இந்த கலர் இது பண்ணால் உங்களுக்கு கரெக்ட் காம்பினேஷன் வந்திருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கரெக்டான இது தெரியணும். அது மட்டும் இல்லாத டிராயிங் நிறையா தெரியணும். டிராயிங் உங்களுக்கு ஏன்னா ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் தான் அங்கே எல்லாமே பண்ணுவாங்க. ஒன்று கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கலரை வச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து மைண்டில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து டிராயிங்காக ஃப்ரீ ஹேண்டில் வரைய சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹேண்ட்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும். அதை அடுத்தது பார்த்திங்கன்னா இது கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் மட்டும்தான் பண்ண மாட்டீங்க, அண்டு இந்தியா விட்டு வெளியேவும் பண்ணீங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுவோம் காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ். ஸோ காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷை வச்சு நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக அவங்கள்ட்ட பேசி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஒரு எல்லாத்துக்குமே இப்போது ஒரு ஸ்கூல் அசைன்மெண்ட்லேருந்து ஒரு ஹெச்ஆர்டி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டை வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற வரையும் எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஒரு நல்ல விஷயம் வந்து ஃபைனலாக அது வந்து ப்ரெசன்டேஷனில் தான் முடியும். அந்த ப்ரெசன்டேஷன் ஈவனாக சூப்பராக இருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இதான் வந்து NIFT நேஷனல் இன்ஸ்டி ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இது பற்றி தான். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் தரேன். இப்போது இந்த 12th முடித்தோடனே நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, அதனால் கரெக்டான காலேஜ் இதுதான். அண்ட் இன்னும் நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அதை நான் பற்றி நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ் நம்ம இந்தியாவுக்குள்ளார, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் வந்து இது சூப்பராக இருக்குது. அதனால் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் தான் அங்கே கிளியர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறாது. சந்திரகாந்த் சேனலில் விசிட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசிட்டும். நன்றி, வணக்கம்.